முடியும் தம்பி நம்பி அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி நன்னாளில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீக்காயம் தீக்காயம் ஏற்பட்டா அப்ப என்ன பண்ணணும் அப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த காணொலியில விரிவாக பார்ப்போம் நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோஸ் விரைவிலையே வந்து உங்களுக்கு சேரும் ஓகே இன்றைக்கியான டாபிக்ஸ் வந்து தீக்காயம் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் இப்போ தீக்காயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதர்ச்சியை ஏற்படுறது தான் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பட்டாசு அடிச்சுட்டு இருப்போம் ஸோ எதிர்பாராத விதமாக ஸோ லைட்டாக வந்து தீக்காயம் வந்து ஏற்படும் அதே மாதிரி இப்போ நம்ம சமையலறையில் பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து தீக்காயங்கள் ஏற்படுறது வந்து சகஜமாக தான் ஸோ நம்ம என்னதான் கவனமாக இருந்தாலும் நமக்கு வந்து தீக்காயங்கள் வந்து ஏற்படும் அப்படி ஏற்படுறப்ப நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் இப்போ தீக்காயம் ஏற்பட்டுருச்சு ஓகேங்களா நான் சொல்றது வந்து சிவியரான தீக்காயம் கிடையாது மைல்டான தீக்காயம் இப்போதைக்கு லைட்டாக வந்து ஏற்படுது அப்படின்னா அதை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ லைட்டாக வந்து சுடுதண்ணி வைக்கிறப்போவோ இல்லை வந்து குக்கரில் வச்சுட்டு இருக்கப்போவோ நமக்கு லைட்டாக வந்து சூடுபட்டுருச்சு அப்படின்னா உடனே வந்து அது மேலே வந்து நம்ம இங்கு ஓகேங்களா இங்குன்னு சொல்லுவாங்களா அந்த பேனாவில் இருக்க இங்கையோ அல்லது ஏதாவது ஆயில்மெண்ட்டையோ அல்லது எண்ணெய் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எந்த பொருளையுமே அது மேலே வந்து நம்ம தடவிடக்கூடாது ஓகேங்களா ஏன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லையெல்லாம் வந்து நமக்கு வந்து கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம தடவரப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து பாதிப்படையும் ஓகேங்களா முக்கியமாக இங்கு இங்கில் வந்து அதிகமான கெமிக்கல்ஸ் வந்து கலந்துருப்பாங்க ஸோ அந்த இது வந்து நம்ம ஸ்கின் மேலே அப்ளை பண்ணுறப்ப அது வந்து அந்த தீக்காயத்தோட கொஞ்சம் இதாகிட்டு ஸோ நம்ம ஸ்கின் வந்து பாதிப்படைய தான் செய்யும் அதே மாதிரி தான் வெண்ணெய் இந்த மாதிரி பொருள்லாம் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது நிறைய பேர் கேட்கலாம் நம்ம ஐஸ் கட்டியை வந்து பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ ஐஸ் கட்டியும் வந்து பயன்படுத்த வேண்டாம் ஓகேங்களா அதற்கு பதிலாக நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் ஓகேங்களா அதாவது ஹாட்டாகவும் கோல்டாகவும் இல்லை நார்மலான தண்ணீர் நம்ம டேப் பைப் திறந்தா வரும் பார்த்தீங்களா ஸோ அந்த தண்ணீரில் வந்து நமக்கு இப்போ பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்த கொண்டு போய் அது மேலே வைங்க ஸோ ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி வச்சிருங்க ஸோ அந்த தண்ணி அது மேலே படபட பட என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஹீட் கன்சிஸ்டன்ஸ் வந்து குறையும் ஓகேங்களா நமக்கு வந்து இப்போ குக்கரில் சூடுபட்டோன்னே ஒரு அளவுக்கு ஹீட் இருக்குன்னு பார்த்தீங்களா ஸோ இப்போ அதை கொண்டு போய் நம்ம வைக்கிறப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹீட் வந்து அந்த தண்ணி மேலே படப்பட அந்த ஹீட் கன்சிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிரும் குறையிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து ஸ்கின் வந்து வர்றது வந்து குறையும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நம்ம காயம் பட்ட உடனே அது மேலே தண்ணி ஊற்றினா அந்த வடை வந்து கொப்பளம் ஆயிரும் அப்படின்னு ஸோ உண்மையாக வந்து அது ரீசன் கிடையாது நம்ம காயம் பட்ட இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி தான் வந்து ஊற்றணும் ஸோ அந்த தண்ணி ஊற்றுறப்ப தான் அந்த காயம் வந்து ஏற்படாமல் வந்து அந்த காயத்தில் இருக்க ஹீட் தன்மை வந்து குறைஞ்சி ஸோ அந்த ஹீட்டிங்கிறது வந்து குறையும் ஸோ அதனால் வந்து நமக்கு கொப்பளங்கள் ஏற்பட்டாலும் ஒன்றும் பெருசாக பாதிப்படையாது அதே மாதிரி ஒருவேளை கொப்பளம் அதாவது டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்தீங்கன்னா லைட்டாக கொப்பளம் வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த கொப்பளம் வந்துருச்சு அப்படின்னா அதை உடைக்கக்கூடாது அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிடக்கூடாது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நான் சொன்னது அந்த தண்ணீர் வந்து அதாவது தண்ணீர் வந்து டேப் திறந்துட்டு அது மேலே வச்சிடறதான் நம்ம வந்து மிகவும் சிறந்த பயனளிக்கக்கூடியது ஒருவேளை மிகப்பெரிய தீக்காயம் ஏற்பட்டுருச்சு ஓகேங்களா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியாக மருத்துவ அணுகிறதா மிகச்சிருந்தது ஸோ அதற்கு முன்னாடி வேளை வந்து ஸ்கின் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து தீ பற்றி எரியிறப்ப அதை எப்படி அணைக்கிறது அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பற்றி எறிகிறப்ப இங்கேருந்து பதட்டப்படாமல் ஓடக்கூடாது ஓடாமல் கீழே விழுந்து அந்த பெரல்றதுல தான் நம்ம ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால தான் நமக்கு வந்து நெருப்பு அதிகமாக எரியும் ஓகேங்களா நமக்கு நெருப்பு எரியணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கணும் ஸோ ஆக்சிஜன் வந்து குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ எரிஞ்சிட்டு இருக்கப்ப அப்படியே குப்பரகப்படுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த எரியறது வந்து ஆக்சிஜன் கனெக்ட் இல்லாதனால அணைஞ்சிரும் ஒருவேளை நம்ம வந்து இப்போ அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கப்போ நம்ம துணி வந்து நம்ம கையில் பட்டு அந்த உருகிற இது வந்து நம்ம மேலே வந்து ஹீட் கண்டிஷன் உருவாகும் அப்போ நம்ம டப்புன்னு அந்த துணியை வந்து எடுத்துடக்கூடாது ஓகேங்களா அப்படி எடுத்தோம் அப்படின்னாலுமே அந்த இடத்த வந்து நம்ம ஸ்கின் வந்து பாதிக்கப்படும் ஸோ அதனால அது எடுக்காமல் லைட்டாக வாட்டரில் வந்து டிப் பண்ணி இது பண்ணிட்டு ஸோ லைட்டாக தான் எடுக்க பார்க்கணும் ஒரு எடுக்க முடியல அப்படின்னா மருத்துவர்கிட்ட போய்ட்டு முறையான சிகிச்சைகள் பெற்று மட்டும்தான் அதை வந்து அகற்றணும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நம்ம முறையாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த தீக்காயத்தால் ஏற்படுற மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து இருக்காது ஒருவேளை நம்ம இதெல்லாம் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய தீக்காயங்களில் ஏற்படுற ஆபத்தும் அதிகமாக தான் இருக்கும் இப்போதைக்கு தீக்காயத்தால் ஏற்பட்டால் அதில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா அதை வந்து தண்ணீரால் சுத்தம் செய்யணும் அப்புறம் நல்ல ஈரம் இல்லாத துணியாக எடுத்து லைட்டாக தொடச்சிட்டு பஞ்சை அதில் எல்லாம் ஒட்டாமல் அப்படியே மருத்துவர்கிட்ட போய் அணுகி அதில் இருக்கிற காயத்தை வந்து சரி செய்கிறது தான் மிகவும் சிறந்த முறை அதை விட்டுட்டு நம்மளே இயற்கை வைத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அந்த புண்ணை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும் ஓகேங்களா இயற்கை வைத்தியம் பண்ணலாம் நான் இயற்கை வைத்தியம் சலச்சிருந்தது தான் இருந்தாலும் அதை முறையான இதில் பண்ணுறது தான் வந்து மிகவும் நல்லது முறை தெரியாமல் நம்மளாக வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது பிற்காலத்தில் மிகவும் பெரிய விளைவுகள் கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா முறையான சிகிச்சையை வந்து பண்ணணும் ஓகேங்களா அதற்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவிட்டேன் அதே மாதிரி பட்டாசு வெடிக்கிறப்பவும் தீக்காயங்கள் ஏற்பட்டாலும் ஸோ இதே முறையை நீங்கள் பயன்படுத்துங்க குழந்தைங்களை வந்து பட்டாசு வெடிக்கிறப்ப நீங்கள் கூட இருந்து கவனிச்சுங்க அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்துங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் அவங்க க பட்டாசு பத்தி வடிக்கிறப்ப லைட்டாக அந்த பத்தியோட இதோட நம்ம கையில்பட்டு அந்த ஹீட் வந்து அவங்களுக்கு குப்பளமாக மாறும் ஸோ அதனால அவங்க வந்து லைட்டாக தெரியாமல் அதை அப்படியே உடச்சி விட்ருவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அவங்க கூட இருந்து சேஃபாக கொண்டாடுங்க ஸோ தீபாவளி வந்து எல்லாரும் இனிமையாக கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி நம்ம சேனலை மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது போன்ற நல்ல வீடியோஸ் உங்களை வந்து டெய்லியும் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கனவிலும் கற்போம் நன்றி